அண்மை செய்தி, லீனா மணிமேகலுக்கு எதிராக சுசி கணேசன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் விசாரணையின் நடைமுறை மீறல்கள் உள்ளதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணு. வணக்கம். நடிகைகள், பாடகைகள் போன்றோர் தங்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள் குறித்து கடந்த 2018 மீ டூ ஹேஷ்டாக் மூலம் ட்விட்டரில் பதிவு செய்தனர். அதன் ஒரு பகுதியாக இயக்குநர் சுசி கணேசனுக்கு எதிராக கவிஞர் லீனா மணிமேகலையும் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திருந்தார். இது தொடர்பாக லீனா மணிமேகலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சுசி கணேசன் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்றும் பாரபட்சமாக நடைபெறுகிறதாகவும் விசாரணை நடைமுறையில் தவறு நடக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வேறொரு மாஜிஸ்ட்ரேட் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் லீனா மணிமேகல் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு முன்னர் வந்த விசாரணைக்காக வந்தபோது அவதூறு வழக்கை விரைந்து முடிக்க ஒத்துழைப்பதாக லீனா மணிமேகலை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி ஜி சந்திரசேகரன் பிறப்பித்துள்ள உத்தரவில் மனுதாரர் தரப்பு சாட்சியங்களை திறந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யாமல் பிரமாண பத்திரங்களை ஏற்றுக்கொண்டது, வழக்கில் எதிர்த்தரப்பில் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளாமலேயே விசாரணையை தொடங்கியது மற்றும் 6 சாட்சிகளில் 4 சாட்சியங்களை ரத்து செய்ய அனுமதி அளித்தது போன்ற நடைமுறைகள் மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் ஒரு தரப்புக்கு சார்பாக செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டிற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் விசாரணையில் உள்ள நடைமுறை மீறல் மட்டுமே இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் தற்போது சைதாப்பேட்டில் உள்ள 9 மாஜிஸ்ட்ரேட் விசாரிக்கும் வழக்கை 11 மாஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வேண்டும் எனவும் தனது உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். பிரவீனா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.